ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று உங்கள் வீட்டில் உள்ள பெருமாள் சிலையிலோ படத்திலோ இந்த ஒரு பொருளை பூசினாலே போதும் பெருமாளின் திருவடிகள் உங்கள் வீட்டில் அடி எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஏகாதசி சனிக்கிழமை வருவது பெருமாளுக்கு உகந்த தினத்தன்று வருவது அன்று வந்து இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த தெய்வீக மனம் கமலும் இந்த பொருளை நீங்க வந்து கண்டிப்பா பெருமாளுக்கு படத்தில் வந்து பூசி பாருங்க உங்க வீட்ல வந்து பெருமாளின் அந்த தெய்வீக சக்தி தெய்வீக அருள் உங்க வீட்டை வந்து வந்தடையும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பல பரிகாரங்கள் வழிபாடுகள் வந்து போட்டிருக்கோம் அதையெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் வைகுண்ட ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மிக மிக முக்கியமான விரதம் இன்று வந்து விரதம் இருப்பவர்கள் நேராக அந்த மூட்சத்தை வந்து அடைவார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட ஒரு நாளில் நீங்கள் இந்த நம்ம பெருமாளுக்கு உகந்த இந்த பொருளை அவரது படத்திலோ சிலையிலோ பூசி விட்டால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையே அந்த தெய்வ தெய்வத்தின் அனுக்கிரகமும் நம்ம திருமாலின் அந்த பாதங்கள் உங்கள் வீட்டில் வருவதற்கு அந்த பாதம் உங்கள் வீட்டில் படிவதற்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இந்த பொருள் வந்து இருக்கும் திருப்பதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கே தெரிந்திருக்கும் அப்படி ஒரு தெய்வீக மனம் வந்து அங்கே வந்து கமலும் அந்த வாசத்தில் பெருமாளே நேர்ல நம்ம வந்து பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் வந்து உருவாகும் அவ்வளோ ஒரு தெய்வீக வாசனை அங்கே வருவதற்கு காரணம் புனுகு அப்படின்ற ஒரு பொருள் தான் இது வந்து தெய்வங்களுக்கு உரிய ஒரு பொருள் இது இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக தெய்வாருள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த புணுகு வந்து பெருமாளுக்கு மிக மிக பிடித்த ஒரு வாசனை பொருள் இந்த புணுகு உங்களுக்கு எல்லோ எல்லா கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த நாட்டு மருந்து கடை அனைத்து இடத்துலையுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இதை வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நான் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்கள் வந்து அந்த காலை அதிகாலையில் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி இந்த புணுகை எடுத்து அதில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக அப்படி பொடித்து அதோடு சேர்த்து கலந்து பெருமாள் சிலையிலோ அல்லது படத்திலேயோ பாதத்தில் அந்த மாதிரி ஃபோட்டோவில் வந்து தடவி விட்டுருங்க அதுவும் மகாலட்சுமிக்கும் அதே மாதிரி செய்து விடுங்கள் உங்கள் வீட்டில் உடனே ஒரு தெய்வீக சக்தி கண்டிப்பாக பரவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான நெகட்டிவ் அனைத்தையும் உடனே நீங்கி ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்கள் வீட்டில் வந்து தெரியும் அந்த புனுகின் வாசமும் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசமும் சேர்ந்து உங்க வீட்டையே அப்படியே ஒரு கோவிலாக மாற்றிவிடும் நிச்சயமாக பெருமாள் வந்து உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பார் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் வந்து பெருக ஆரம்பிக்கும் இந்த இரண்டும் உங்கள் வீட்டில் வந்துவிட்டாலே பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த சுப தடைகள் திருமணத் தடைகள் குழந்தை இல்லாதவர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீங்கி உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ உதவி செய்யும் இந்த புனுகு பரிகாரம் உங்களால் சனிக்கிழமை அதிகாலை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அந்த சனிக்கிழமை முழுவதுமே ஏகாதசி விரதம் தான் அன்று முழுவதும் நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அதுவும் இந்த சனிக்கிழமையில் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இதை வந்து சனிக்கிழமை செய்தால்தான் அது வந்து பெருமாளுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்றதுனால வைகுண்ட ஏகாதசியும் அன்று அப்படின்றதுனால சனிக்கிழமை முழுவதுமே நீங்கள் வந்து தாராளமாக இதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இதை வந்து நீங்கள் செய்வதன் மூலம் அந்த பெருமாளின் அந்த ஒரு அனுக்கிரகம் உங்கள் வீட்டிற்கு வந்து கிடைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் தீர் உங்க உங்கள் குடும்பம் வந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பெருமாளின் அந்த ஒரு அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அற்புத நாளை தவற விடாதீர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ